ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசி ரெசிபீஸ். இப்போ உங்களுக்கு மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நாம் இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே பாருங்கள், மிளகு இருக்குல்ல, மிளகு வந்து நாம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுருக்கேன், நமக்கு தேவையான அளவு நாம் எடுத்துக்கலாம். இது வந்து மிளகாய் இருக்குல்ல, மிளகாய் வந்து ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, இது கடலப்பருப்பு 1 ஸ்பூனு, இது வந்து கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, இது வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், இது வரக்கொத்தமல்லி இருக்குல்ல, வரக்கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் 1 ஸ்பூனு, இது பூண்டு பல்லு வந்து ஒரு 10 பூண்டு பல்லு, இது தேங்காய் வந்து துருவியது கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், இது வெல்லம் வந்து ஒரு கட்டி எடுத்து வச்சுருக்கேன், இது ஜீரகம் வந்து 1 ஸ்பூனு, இது வந்து கடுகு தாளிக்கிறதுக்கு, இது மஞ்சள் பொடி, இது எண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன், இது வந்து உப்பு தேவையான அளவு, இது புளி வந்து கொஞ்சமாக புளி எடுத்துக்கணும், ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்துக்கணும், கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும், இதில் 2 வரமிளகாய் போட்டுக்கணும், இந்த வரக்கொத்தமல்லி இருக்குல்ல அதையும் இதில் போட்டுக்கணும், இந்த கடலப்பருப்பையும் இதிலேயே போட்டுக்கணும், உளுத்தம்பருப்பையும் இதிலேயே போட்டுக்கணும், மிளகு இருக்குல்ல, மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கணும், இதிலேயே 2 கருவேப்பிலையும் போட்டுக்கணும், இதிலேயே கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கணும், இது நல்லா பொன்னிற கலருக்கு வர அளவுக்கு நாம் வறுத்து எடுத்துக்கணும், இப்போ பாருங்கள் இது நல்லா வறுபட்டுருச்சு, இதை நாம் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இதே கடாயில் நம்ம அந்த தேங்காய் இருக்குல்ல, தேங்காயையும் வறுத்து எடுத்துக்கணும், ரொம்ப வறுக்க வேணாம், இந்த தேங்காயையும் அதிலே வச்சு நாம் வறுத்து வச்சுருக்கோம்ல அதிலே வச்சு அரைச்சிக்கலாம், மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள் இந்த மிளகு ஜீரகம் இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, மிளகாய், கடலப்பருப்பு, தேங்காய் இதெல்லாம் ஆறினோன்னு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் நாம் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கணும், எண்ணெய் காஞ்ச உடனே இந்த கடுகு போட்டுக்கணும், இப்போ கடுகு வெடிச்சிருச்சு, இதுலேயே நாம் வரமிளகாவும் போட்டுக்கலாம், இதுலேயே இந்த சின்ன வெங்காயம் இருக்குல்ல, இந்த சின்ன வெங்காயத்தையும் இதுலேயே போட்டுக்கலாம், இதுலேயே இந்த பூண்டு உரித்து வச்சுருக்கோம்ல அந்த பூண்டையும் அதிலே போட்டுக்கணும், இந்த கருவேப்பிலையும் இதிலே போட்டுக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம அந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, நமக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும், கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது பூ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு, இப்போ இந்த மசாலாவை இதில் எடுத்து நாம் போடணும், இப்போ இதிலேயே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ இந்த புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் எடுத்து ஊற்றிக்கலாம், இப்போ நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்ம அந்த மிக்சி அரைச்சோம்ல இந்த மசாலா, அதிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம் நம்ம கழுவி, இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும், ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. இது பாருங்கள் நமக்கு வந்து மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு, நாம் ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு, இப்போ பாருங்கள் நமக்கு வந்து மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சளி பிடிச்சிருந்தா நமக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிடலாம், சளியெல்லாம் போயிடும். இது வந்து உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சு ஒரு கிண்ணத்தில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு 1 வீக் அல்லது 1 மந்த்துக்கு கூட வரும், இது வந்து கெட்டு போகாது.
இது நல்லா சுட சுட சாதத்தில் இது நம்ம கொஞ்சமாக போட்டுட்டு இது சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.